ஒருவரை திரும்பி பார்க்க வைப்பதென்பது அவ்வளவு இலகுவானதல்ல. பள்ளி காலத்தில் அவள் திரும்பி பார்ப்பாளா என்று திரும்பி திரும்பி பார்த்திருக்கிறேன். திரும்பி பார்க்காமல் இருப்பதுதான் திரும்பி பார்க்க வைக்கும் சூத்திரம் என்பதை அவள் திரும்பி பார்க்காமல் இருந்த போதுதான் தெரிந்து கொண்டேன். ஒருவரை திரும்பி பார்க்க வைப்பதே கடினமானது, திரும்பி திரும்பி அவரை பார்க்க வைப்பது அதைவிட கடினமானது. அதனால் அதற்கு எதையும் திரும்பி பார்க்காமல் நாம் உழைக்க வேண்டும். வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த கடினமான சூழல்களை, ஆபத்தான தருணத்தில் எங்களுக்கு உதவிய ஆபத் பாந்தர்களை, அகோர பசியின் போது ஆகாரம் நீட்டியவர்களை, நாம் வெயிலில் வாடிய போது நிழல் கொடுத்த மனித மரங்களை, அகரம் சொல்லித்தந்த ஆசிரியர்களை அவ்வப்போதாவது திரும்பி பார்க்க வேண்டும். அப்போதுதான் இறைவனும் எங்களை திரும்பி பார்ப்பான். உலகமே என் பாடலை எப்போது திரும்பி பார்க்கும் என்று நான் ஒரு காலத்தில் ஏங்கியிருக்கிறேன். ஐயோ சாமி, நீ எனக்கு வேணாம் என்று சொல்லிப்போனவர்களை கூட நீ வேண்டுமென்று சொல்ல வைத்திருக்கிறேன். நான் திரும்பி பார்க்கும் உறவுகளை, உங்களை திரும்பி பார்க்க வைக்கும் பல பாடல்கள் என் வரிகளில் இவ்வாண்டு வெளிவரவுள்ளன என்பதை மகிழ்வோடு அறியத் தருகின்றேன். நிச்சயம் அப்பாடல்களை நீங்கள் திரும்பி திரும்பி பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. நான் திரும்பி திரும்பி பார்த்தும் ஏனோ தெரியவில்லை, திரும்பி பார்க்காமலே இருக்கும் இசையமைப்பாளர்களையும் இயக்குநர்களையும் எதிர்வரும் பாடல்கள் நிச்சயம் திரும்பி பார்க்க வைக்கும் என்று பலரை திரும்பி பார்க்க வைத்தவர்கள் நேற்று சிலரை திரும்பி திரும்பி பார்த்தவர்கள்தான். ஆனால் அவர்களில் சிலர் தமது கடந்து வந்த பாதையினை திரும்பி பார்ப்பதே இல்லை. உலகத் தமிழர்களையே திரும்பி பார்க்க வைத்த மக்கள் இசை கலைஞர் கலைமாமணி வேல்முருகன் அவர்கள் பாட தேவ்குரு இசையமைக்க எனது வரிகளில் புதிய பாடல் மிக விரைவில் வெளிவரவுள்ளது. கண்ணத் தொடர்ந்ததும் சாமி என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் திரும்பிப்பார். கொம்பு திரைப்படத்தின் மூலம் பலரை திரும்பி பார்க்க வைத்த இயக்குனர் இ இப்ராஹிம் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். நான் எழுதிய கண்ணத் திறந்ததும் சாமி பலரது கண்ணை மட்டுமல்ல காதையும் மனதையும் திறந்து திரும்பி பார்க்க வைக்கும் என்பது என் வலிய நம்பிக்கை. நண்பா, நண்பா, உன்னைத்தான் திரும்பிப்பார்.